இந்தியா சீனா இடையேயான மோதல் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் கவலை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் லடாக் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த சீனா இந்திய ராணுவ வீரர்களை தாக்கியது. இதில் 20 இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர். இதற்கு பதிலடியாக இந்திய ராணுவமும் திருப்பி தாக்கியது. இதில் 43 சீன வீரர்கள் பலியாகினர். இதனால் இரு நாடுகளிடையே உச்சக்கட்ட போர் பதற்றம் நிலவுகிறது. இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் கவலை தெரிவித்துள்ளார். இந்தியாவும் சீனாவும் அதிகபட்ச பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று அண்டோனியோ குட்ரஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அவரது செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் எரிக் கனகோ கூறுகையில், எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இரு நாடுகளிடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை நிகழ்ந்துள்ளது கவலை தருகிறது. இரு நாடுகளும் அதிகபட்ச பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இரு நாடுகளும் தங்களது பகுதிகளுக்குள் படைகளை விலக்கிக் கொண்டிருப்பதை வரவேற்கிறோம் என்று கூறியுள்ளார்.